விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு ஒருங்கிணைக்கிறோம். இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகிறார். திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் தமிழக தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கிறார்கள். அத்துடன் இந்தியா கூட்டணியின் சார்பில் தேசிய அளவிலும் தலைவர்களை அழைக்க திட்டமிட்டிருக்கிறோம். குறிப்பாக இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் சிபிஐ பொதுச் செயலாளர் தோழர் டி ராஜா, சிபிஎம் பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி, சிபிஐ எம்எல் தேசிய பொதுச் செயலாளர் திபங்கர் பட்டாச்சாரியா ஆகியோர் இந்த மாநாட்டில் பங்கேற்க இசைவளித்துள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறோம். அவரிடமிருந்து இன்னும் பதில் வரவில்லை. அவரும் பங்கேற்பார் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இந்த மாநாடு இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கிற ஒரு மாநாடு. திருச்சிராப்பள்ளியில் நடைபெறுவதால் மாநாடு நடத்துவதற்குரிய இடத்தை தேர்வு செய்வதற்கும் பார்வையிடுவதற்கும் வந்திருக்கிறோம். இல்லை, அனுமதி எதுவும் அப்படி மறுக்கலாம். நாங்கள் நகரத்துக்குள்ளே கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க, அவ்வளோதான். புறநகரில் நடத்துகிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மாநாட்டுக்கு என்ன, நாங்கள் முறைப்படி தகவல் தான் தெரிவிச்சுக்கிறோம். எழுத்துப்பூர்வமாக இன்னும் நாங்கள் இது எடுக்கல. அண்ணாமலை வந்து பிரதான கடவையில் நடக்கிறாரு, ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு 19ஆம் தேதி பேரணி நடத்த போகிறாங்க. அவங்களால கெட்டு போக சட்டம் ஒழுங்கு விடுதலை சிறுத்தைகள் நடத்துனா மட்டும் பேரணி நடக்க சட்டம் ஒழுங்கு. வைகுண்ட ஏகாதசியம் அந்த தேதியில் டிசம்பர் 22-23 வந்து ரொம்ப பொதுமக்கள் கூடுகிற ஒரு நிகழ்வாக இருக்கும். அதனால் புறநகர் பகுதியில் நடத்துறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் போறோம். டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும், எல்லார்கிட்டையும் நாங்கள் அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சில பேர் இன்னும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துழைக்கலை அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லியிருக்காங்க. முதல்வர் கவனத்திற்கு இதை நாங்கள் பல முறை எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதன் பிறகுதான் சிபிசிஐடி விசாரணைக்கு ஆணையிடப்பட்டது. இந்த டிஎன்ஏ பரிசோதனை சிலருக்கு நடந்திருக்கிறது, இன்னும் சிலருக்கு நடக்க வேண்டியிருக்கிறது என்று சிபிசிஐடி சொல்லிக்கொண்டிருக்கிறது. அது விரைந்து நடைபெற வேண்டும், அதில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்று நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துகிறேன். இந்த மாவட்டத்திலிருந்து தான் பங்கேற்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் அவங்க பல மாவட்டங்கள்லேருந்து ஆட்களை திரட்டுறாங்க. அதில் கலந்துக்கிறவங்களை வந்து 1% பேர் கூட பிஜேபி கிடையாது, அதுதான் யதார்த்தமான உண்மை. பிஜேபிக்கு இங்கே தொண்டர்கள் கிடையாது. அந்த மாதிரி பிஜேபிங்கிற பேரில் வர்றதுக்கு ஆள் கிடையாது. கூட்டணி கட்சியில் ஆள் பிடிக்கிறாங்க, சாதி அமைப்புகளிலிருந்து ஆள் பிடிக்கிறாங்க. அந்த ஆட்கள் வந்து கலந்துட்டு போகிறாங்க. நாங்கள் மணல கயிறா திரிப்போம், வானத்தை வில்லா வளைப்போம் என்று சொல்லுகிற கூற்றை போல் இந்த கூற்று இருக்கிறது. அவரால் மணலை கயிறாகவும் திரிக்க முடியாது, பெரியார் சிலையை அகற்றவும் முடியாது. அது வந்து ஒரு பரபரப்புக்காக பேசுவது, ஊடக கவனத்தை ஈர்ப்பதற்காக பேசுகிற பேச்சு. தமிழ்நாட்டில் அதுவெல்லாம் எடுபடாது என்பது அவர்களுக்கு தெரியும். இது நாடாளுமன்ற தேர்தல் வரையில் இவர்களின் பேச்சை நாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்க வேண்டும். அதன் பிறகு யாரும் இருக்க மாட்டார்கள். பாஜக பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் ஆகிய தலைவர்களின் அடையாளங்களோடு தான் பாமக தொடங்கியது, இயங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே பெரியாரை விமர்சிக்கிற போது அவர்கள் அமைதியாக இருந்தால் அவர்கள் தொண்டர்களே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மேலும் அவருடைய தொண்டர்கள் பிஜேபியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இவ்வாறு எதிர்ப்பு தெரிவிப்பதும் அவருக்கு தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. மோடி வந்து தமிழ் மொழி வந்து உலகம் முழுவதும் பெருமை சேர்த்திருக்காரு.
மேலும் வந்து அவர் வந்து இந்தியை வந்து திணிக்கிறான்னு சொல்றாங்க, ஆனால் தமிழில் தான் திணிக்கிறான்னு சொல்லி சொல்லுங்க இனிமேல் சொன்னா அப்படின்னு சொல்லி பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து தமிழகத்தில் மட்டும்தான் தமிழ் தெரியும், இது வந்து இப்போ உலகம் முழுவதும் பெருமை கொண்டு போய் சொல்றாரு. மோடிக்கு முன்னாடியே உலகம் முழுக்க தமிழ் போயிருச்சு, உலக புகழ்பெற்ற மொழி தமிழ், அதெல்லாம் வந்து தமிழர்கள் ஏமாற மாட்டார்கள். அண்ணாமலை அவர்களுடைய இந்த பசப்பு வார்த்தைகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏமாற மாட்டார்கள். எது எது இல்லை இல்லை, காவல்துறை வந்து நகரத்துக்குள்ளே எங்கேயும் நடத்த வேண்டாம். அப்போ யார் கேர் காலேஜ்? இல்லை இல்லை, அது அவர்கிட்ட அவர் மூலம்தான் இப்போ நாங்கள் வெளியே இடத்தை தேர்வு செய்கிறதா இருக்கோம். இல்லை இல்லை, அது தவறான, அது ஒரு கேள்வி. அது ஏதாவது நீங்கள் விரும்புகிற இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்த நிற்போம். ஆ என்னன்னு தெரியல, நான் எப்பவுமே பிக் பாஸை பார்க்கறது இல்லை, எனக்கு என்னன்னு தெரியல. அது ஆமாம் ஆமாம், அவர் நம்மளோட தொடர்பில் இருந்த தம்பினால அந்த தகவல் எனக்கு தெரிஞ்சது. அது என்னன்னு தெரியல, பார்த்துட்டு சொல்கிறேன்.